நமஸ்தே. அமிழ் தமிழ் மூலம் அனைவருக்கும் ஹிந்தி. நம்மளுடைய இந்த ஸ்போக்கன் ஹிந்தி வீடியோ லேர்னிங் சீரியஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது 57th வீடியோ, லெசன் நம்பர் 31. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிஜவாச்சக் சர்வநாம் அப்படின்னு சொல்லுவோம். நிஜவாச்சக் சர்வநாம் மாட்டு பெயர் சொல். ஸ்பெஷலா அப்பனா, அப்பனே ஆ, குத் ஸ்வயம், இதெல்லாம் எப்படின்னா ரொம்ப முக்கியமான வேர்டு. உங்களுக்கு இதோட யூஸ் ஹிந்தியில தெரிஞ்சிருக்கும், அது கொஞ்சம் இன்னைக்கு கிளாரிட்டியை சரி பண்ணுவோம், அது வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, ஸ்பெஷல் கிடையாது. நான் சொல்லுவேன், இப்போ நான் என் வேலையே செய்யறேன், நீங்க உங்க வேலையே செய்வீங்க, அவங்க அவங்க வேலையே செய்யறாங்க. இது அப்படியே சொல்ல போறேன். மே மேரா காம் கர்த்தா ஹூம், மே மேரா, ஆப் ஆப்கா காம் கர்த்தே ஹே, வே உன்கா காம் கர்த்தே ஹே. இது தமிழ்ல சொல்லும்போது சொல்றேன், நான் என்னுடைய வேலையும், நீங்கள் உங்களுடைய வேலையும், அவர் அவர்களுடைய வேலையும் செய்கிறார்கள். இது அப்படியே ஷார்ட்டா சொன்னா, நாம் நம்முடைய வேலையை செய்கிறோம், அவரவர் அவரவர் வேலையை செய்கிறார்கள், இவர் இவர் வேலையை செய்கிறார். அதுதான், வேற ஒண்ணு இல்லை. அது வந்து என்ன சொல்லுவோம், தாம் தம்முடைய. நாம் அனைவரும் நம்முடைய வேலையை செய்கிறோம், நாம் அனைவரும் தம்முடைய வேலையை செய்கிறோம். இதுதான் அப்னா. என்னது அப்னா? சில இடத்துல அப்னியா நானாவே. சில பேர் பாத்தீங்கன்னா, வீட்டுல லேடிஸ் ஊர்ல எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னா, இல்ல வீட்டுல எந்த வேலையும் இங்கே இருக்காங்க அப்படின்னா, இவங்களே சமையல் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, இன்னைக்கு நானே காஃபி போட்டேன், நானே சுடு தண்ணி வச்சேன், நானே சுடு தண்ணி வச்சேன், நான் நானே, நான் மே மே ஹி அப்படின்னு சொல்றதெல்லாம் மே அப்பனே ஆப், மே குத்து, நான் சுயமாவே, மே சுயம். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த வர்றது அப்னா, அது பார்க்கலாமா? அப்னா என்னுடைய, தன்னுடைய, எல்லாருமே. ஆல் ஆஃப் யூ பிளீஸ் கம் வித் யுவர் வைஃப்ஸ் டு திஸ் மீட்டிங் பை டுமாரோ. உங்கள் நீங்கள் உங்களுடைய அவரவர்களுடைய மனைவியுடன் வர வேண்டும். ஆப் சப் அப்னே பச்சோ கே சாத் ஆகிய, அப்னே தங்களுடைய குழந்தைகளோட வாங்க. இதுதான் சொல்றோம், இதுதான் அப்னா அப்னே. உடனே இருக்கு பாருங்க, ஆப் அப்னி பத்னி, பத்தினா வைஃப், நீங்கள் உங்கள் வைஃபை போ கூப்பிடுங்கள். புலாயே ஒரு விண்ணப்பம், புலாயே கட்டளைனா புலாவோ, இது வந்து விண்ணப்பம், புலாயே. ஆஹ் நீங்கள் அப்னி பத்னி, இந்த இடத்துல பத்னி வைஃப் சிமினை, அதனால இது அப்னி ஆச்சு. இதே உங்களோட பையனா இருந்தா அப்னா பேட்டா. இந்த வரும்போது அப்பனே பேட்டா, பேட்டேன்னு வந்தோம், போ வந்ததுனால அப்பனே பேட்டே இருக்கும். நம்ம உங்களோட அம்மாவை அப்பனே மாதாஜி போ, உங்களோட அப்பாவை அப்பனே பிதாஜி போ, அவ்வளவுதான். நான் என் வேலையை செய்வேன், என்னுடையங்கிறது நேரா, ஏன் நேரா ஹாத்துக, இது என்னுடைய கை. எப்படி சொன்னதுன்னா, ஏன் அப்பனா ஹாத்துக, இது என்னுடைய கைன்னு சொல்லணும். அப்போ நேராக்கு பதிலாக என்ன சொல்லணும், அப்பனான்னு சொல்லணும். தும் துமாரான்னு சொல்லக்கூடாது, நீ உன்னுடைய சொல்லக்கூடாது. தும் அப்னா, ஆ அப்னா, அவர் நீங்கள் உங்களுடைய, வே அப்னா, அவங்கவங்க அவங்கவுங்க வேலையை பார்க்கணும். ஹரியே அப்னா அப்னா காம் கரோ, அப்னா அப்னா, அவ்வளவுதான். சரிங்களா? சோ மே அப்னா காம் கர்த்தா, நான் என் வேலையை செய்கிறேன். அப்ப நீ உன் வேலையை செய், தும் இதேதான், அப்னா துமாரா வரக்கூடாது. தும் அப்னா காம் கரோ, நீங்கள் உங்க வேலையை செய்யுங்க. அப்னா வேலை செய்யுங்கள், கரியே என்ன கீஜியே, கரோ கரியே கீஜியே, இவ்வளவுதான். இதுதாங்க அப்னா. என்னுடைய வைஃபு அப்னி பத்னி, என்னோட பையனுக்கு என்ன சொல்லணும், அப்னா பேட்டா, என்னோட அப்பா அப்பனே பிதாஜி. மரியாதை இருக்கும்போது அப்படியே போடுங்க,
மரியாதை இல்லாத போது அப்பனா போடுங்க, பெண் பாலா இருந்தா அப்படி போடுங்க. இதுதான் முழுகிச்சு அப்பனா அவன்தான். அடுத்தது பாருங்க அப்பனே ஆப்பு, சிம்பிள் அதே தான். நான் என் வேலைய நானா செய்யறேன், நான் என்னுடைய வேலை அப்பனா காம், நானா செய்யறேன் அப்பனே ஆப்பு தானாகவே. என்னோட பொண்ணு தானாவே காஃபி போடலாம், காஃபி போடலாம் சரிதா. மேரி டேடி சரிதா, காஃபி காஃபி அப்பனே ஆப் தானாகவே. பனாதி அவ்வளவுதான். என் பையன் ஹோம்ஒர்க்கு தானாவே எழுதலாம், வேற யாராவது எழுதுவாங்க வந்து நம்ம தானே எழுதியோம் சொல்றோம் சென்டென்ஸ். மேரா பேட்டா ஹோம் ஒர்க் படிக்கிறதுல, ஹோம்னா வீடு, ஒர்க்னா வேலை, கிரக காரியம் சரிங்களா, ஹோம் ஒர்க்னா கிரக காரியம். ஹோம் ஒர்க் கிரக காரியம் அப்பனே ஆப் கட்டா ஹை. வெரி சிம்பிள், அவ்வளவுதான் புரிஞ்சுமா. அப்பனையா கர்த்தா ஹை ஒண்ணுமே இல்லை, நான் என் வேலையை செய்யறேன். மேரி பத்னி மிட்டாயி அப்பனையா பனாதி ஹை. மேரே பிதாஜி, மேரே பிதாஜிக்கு தபியத் தீக்கு நீ, எங்க அப்பா உடம்பு சரியில்லை, ஆனா இப்போ தானாவே நடக்கிற. மேரே பிதாஜி அப்பனையா சல்தே ஹை. மேரி பேட்டி அப்பனையா தௌலதி ஹை. சில கணக்கு தான் நானாவே போட்டுருவேன். கபி கவி கணித மே அப்பனே ஆப் கர்த்தா செய்து விடுகிறேன், முடித்து விடுகிறேன் ஓகேங்களா. இந்த போர்டை நானே தொடச்சிருவேன். மே அப்பனே அப்பனே ஆப் ஏ ஷாம் பட்டு போஞ்சு தாகும் அவ்வளவுதான். அதுதான் அப்பனே ஆப் புரிஞ்சுங்களா. இப்போ ரொம்ப சிம்பிளுங்க, எங்கெல்லாம் அப்பனே ஆப் போட்டீங்களோ அங்கெல்லாம் ஒண்ணு புத்த போடுங்க, இல்லைன்னா ஸ்வயம் போடுங்க. புத்தனா நானாகவே, இப்ப அவ்வளவுதான். எங்க பாருங்கப்போ இது அப்படியே எழுதுற பாருங்க சென்டென்ஸ்ல, மே காம் அப்னா காம் அப்னே ஆப் காம் அப்னே ஆப் மே காம் குத் கர்த்தாகும். ஒரே மீனிங் தான், புத்துனாலும் அப்னே ஆப்னாலும் மீனிங் தான். இந்த புத்துங்கிறது என்னன்னா அது ஒரு டிகிரி, சர்டன் பீப்புள் அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்பனே ஆப் சர்டன் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்வயங்கிறத சர்டன் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க. ஒரே மீனிங் தான், ஒரே வார்த்தை தான். அப்பனே ஆப்புங்கிறது ரொம்ப 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 புரியற மாதிரி ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். குத்துங்கிறதும் ஸ்வயங்கிறது, ஸ்வயங்கிறது வந்து ஸ்வயம்பூலிங்கம் சொல்றோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா. சில சாமியெல்லாம் கோயில ஸ்வயம்பூவா வந்திருக்குன்னு, அதான் ஸ்வயம் பூ, ஸ்வயம் ஸ்வயமா நான் ஸ்வயமாவே செய்வேன், நானே சுய வேலை செய்யறேன், பாருங்க அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க சிம்பிள். இது இன்னொரு விஷயம் பாருங்க, இப்போ புத்த போட்டுப்போமா. இந்த பாருங்க என்னுடைய மகள் மேரி பேட்டி, இல்லைன்னா ராமனுடைய மகள் ராம் கி பேட்டி, இல்ல சீதையோட மகள் சீதா கி பேட்டி, இல்ல நரேந்திர மோடியோடைய மனைவி அவர்கள் நரேந்திர மோடி ஜிக்கு பத்னி, இல்ல அவரோட அம்மா நரேந்திர மோடி ஜிக்கு மாதாஜி, இல்லைன்னா ராகுல் காந்தி கி மாதாஜி,
எதுவானா போட்டுங்க. தாசி அப்பனே ஆப் பனாத்தீங்கன்னு சொன்னோம் இல்லையா, இந்த அப்பனே ஆப்புக்கு பதிலா ஸ்வயம் போடுங்க, ஸ்வயம் பனாத்தீங்க, குது பனாத்தீங்க, அவ்வளவுதான். இங்க பாருங்க மேரா பேட்டா கிரக காரிய அப்பனே ஆப் கர்த்தா ஹை, குது கர்த்தா ஹை, ஸ்வயம் கர்த்தா ஹை, இவ்வளவுதான் மேட்டர். சோ அப்பனாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, அப்பனான தன்னுடைய நான் என்னுடைய மனைவியுடன் வந்திருக்கிறேன், அப்னே பத்னிக்கே சார் ஆதாகும் வந்திருக்கிறேன், ஆயா நீங்கள் உங்கள் மனைவியுடன் வாருங்கள், ஆப் அப்னி பத்னிக்கே சாத் ஆயே, அவர் அவருடைய மனைவியுடன் வரட்டும், வே அப்னி பத்னிக்கே சாத் ஆனாக, அவ்வளவுதான். இந்த அப்னா அடுத்தது அப்னே ஆப் நானாகவே, மே அப்னே ஆப் பிரியாணி பண்ணாத்தா, மே அப்னே ஆப் காத்தா, நானாகவே பாடுவேன், ஆனா கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஜப் மே அப்னே ஆப் காத்தா, எப்ப நான் நானாகவே பாடணும், தப் கர் தர்வாஜா தாலா லகாக்கர் காத்தா, அப்ப வீட்டு கதவை லாக் பண்ணிட்டு பாடுறேன், சோதட்ட எதுவும் உள்ள வந்துடாது. அப்பனே ஆப் அதேதான் குத்து, குத்து இந்த குத்துங்கிறது தான் சுயமா பண்றது. இத கொஞ்சம் இழுத்திங்க வச்சுக்கோங்க, குதா குதானா முஸ்லிம்ஸ் வந்து கடவுளை வந்து குதான்னு தான் சொல்லுவாங்க, முஸ்லிம்ஸ் கடவுளை குதா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்துக்கள் வந்து கடவுளை ஈஸ்வரன் சொல்லுவாங்க, இல்லைன்னா பகவான் சொல்லுவாங்க, கிறிஸ்டின்ஸ் சில பேர் ஈஸ்வரன் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஈசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இதுல ஒரு ஜாயிண்டா பார்த்தோமா, இந்துஸ் சொல்லுவோம் பகவான் கடவுள், சரிங்களா. முஸ்லிம்ஸ் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்லுவாங்க, இல்லைன்னா குதான் சொல்லுவாங்க, ஓகேங்களா. கிறிஸ்டின்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஈசாகும் அப்படின்னு ஜென்ரலா எல்லாரும் ஈஸ்வரன் சொல்லுவாங்க. ஈஸ்வர் அல்லாஹ் தேவே நாம் சர்வோ சன்மதி தேவகுமான் சொல்லியா ஈஸ்வரன். சோ எல்லாரும் ஜென்ரலா சொல்லுவாங்க ஈஸ்வரர் சொல்லுவாங்க, அவங்க சொல்லிக்கும் போது அது அல்லான்னு சொல்லுவாங்க, இல்ல குதான்னு சொல்லுவாங்க, நாம பகவான் சொல்லுவோம், ஈஸ்வர் சொல்லுவோம், ராம் சொல்லுவோம், ஏதாவது சொல்லுவோம். அதே மாதிரி இவங்களும் ஈஸ்வர் சொல்லுவாங்க, கிறிஸ்டின்ஸும் சில பேர் ஈசா மசீகன்னு மசீகன் சொல்லுவாங்க. சோ அப்பனா அப்பனையா குத்து ஸ்வயம், இந்த குத்துலே நல்லதுனால குதாதான் ஸ்வயம், தாமாகவே தானாகவே நானாகவே நானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோவை பாருங்க, பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கொஞ்சம் கவனிங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதோட இமேஜ் ஒரு ஃபோட்டோ வந்து நான் லிங்க் அனுப்புகிறோம். நமஸ்தே, தன்யவாத், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்ரியா.